ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நீலாஸ் ஹோமில் மட்டனில் ஸ்வீட் கறி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கார குழம்பு வைக்கிற மாதிரியே தான், புளிக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான். அதில் கொஞ்சம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதனால் தனியாத்தூள் எதுவுமே போடலை. இது எல்லாமே இந்த மிளகாத்தூள்லேயும் அரைச்சிருக்கோம். இது இதோடு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுருங்க. அப்புறம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ரெண்டு குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிச்சு இதோட சேர்த்துக்க போகிறேன். பொடிச்சு இதையும் அந்த கறியோட ஆட் பண்ணிக்கலாம். கறி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா வேக வேக அந்த கறி வந்து நல்லா இறுகி மட்டன் பீசஸ் வந்து கெட்டி ஆகிக்கும். அதனால் நீங்கள் நல்லதுக்கப்புறம் வேக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டுற அளவுக்கு வரும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணி வந்து ரொம்ப கெட்டியாக திக்காக கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இதில் இருக்க வாட்டர் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இந்த மட்டன் பீஸோடு அதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அந்த வாட்டர் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் ஸ்வீட் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கும், இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.